அன்பு நண்பர்களே கருட பஞ்சமி அன்று கடந்த சில தினங்களுக்கு முன் வந்த கருட பஞ்சமி அன்று ஸ்ரீ கருட பகவானின் சிலையின் மீது அமர்ந்து தரிசனம் தந்த கருடன் உண்மை சம்பவம் மெய் சிலைக்கும் உண்மை சம்பவம் இது கேரளாவில் நடந்துச்சு கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் கொஞ்சம் கொல்லம் பஞ்சாயத்தில் செக்கோளம் கோபால ஸ்ரீ கிருஷ்ணசாமி கோவிலில் சில நாட்களுக்கு முன் வந்த கருட பஞ்சமி அன்று ஸ்ரீ கருடார் சிலை மீது இந்த கருடன் அமர்ந்து காட்சி தந்தது மிகவும் அபூர்வமான காட்சி கருட பெருமானின் திருமாலின் இரு திருவடிகளை நாம் இரு கரங்களால் தருவளமாக வரும் காட்சியே கருட சேவை எனப்படும் அப்போது பெருமான் கருட கருடன் ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே கிடப்பதை நமக்கு கிடைப்பதை பக்தர்கள் புனிதமாக கருதுகிறார்கள் பெருமாளின் வாகனமாய் கருடன் இருக்கிறது பக்தர்களின் துயிலினைப் போக்க பகவான் விரைந்து வர பேருதவியாக இருப்பதால் வாங்கி ஒரு ஈடாக கருடனை கருடாழ்வார் என்று அழைப்பார்கள் அதிகாலை சூரிய உதயத்தின் போது கருடனை சரித்தால் நினைத்த காரியம் நடைபெறும் வியாழன் வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குளக்கரையிலெல்லாம் சிறு பையனாக இருக்கும்போது பார்ப்பேன் பெரியவங்கள்லாம் நின்றுட்டு இந்த கருடு தரிசனம் பண்ணுவாங்க வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த அப்படி செய்தால் என்ன நடக்குன்னா எதிரிகள் ஒழிஞ்சு போவாங்க நீண்ட ஆயில் கிடைக்கும் பில்லி சூன்யத்திலிருந்து விடுபடும் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும் என்பது ஐதீகம் பெருமாள் கோவிலில் செல்வோர் கருடனை வழிபட்ட பின்னரே மூலவரை வழிபட என்பது வைணவ ஆகமத்தின் நீ நேதியாகும் கோவிலில் நடக்கும் நடக்கும்போது கருடன் வந்து வட்டமிட்டால் அப்பொழுதுதான் அந்த கும்பாபிஷம் பூர்த்தி ஆகிறது கருட தரிசனம் எப்பொழுதும் நம்ம நல்ல காரியங்களுக்கு போது கருடன் வானத்தில் வட்டமிட்டு காணப்பட்டால் அதுவும் நல்ல தரிசனம் என்று கருதப்படுகிறது நண்பர்களே இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் என் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அனுஷம் ஆர் வி சேகர்